Welcome Mavasiva Gold Time. Subscribe our channel and press the bell icon for more notification, and download our app Mahasreerajhan from Play Store, and you can follow us on Facebook for more new uploads. Namaskaram Mavasiva. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கருத்து இன்னைக்கு நம்ம ஒன்னு பேச போறோம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன 24 hours ஹார்ட் வர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வருஷம் பூரா வர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணும் வருமானங்கள் இல்ல. அப்படியே வருமானம் இருந்தாலும் என்னன்னு என்ன ஆட்டோமேட்டிக்கா அதை சேர்த்த முடியல, அதை சேவ் பண்ண முடியல, ஒரு சுபம் நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும். ஒரு சிலரால என்னன்னு கேட்டீங்கன்னா கோவிலுக்கு சென்று என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மரங்களால் வந்து ஒரு நெருப்பை ஏற்றப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு ஒரு பொங்கல் வைக்கிறது கூட என்னன்னா அவங்களால முடியறதில்லை. இந்த மாதிரிலாம் சில பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம பழைய காலத்துல என்னன்னு என்ன சோழர்கள் காலத்துல வந்து என்னன்னு என்ன ஒரு குறிப்பிட்ட மெத்தட்ல வந்து என்னன்னு என்ன மண்ணால் செய்யப்பட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு செங்கலை அப்படியே பிளாக் பிளாக் அடுக்கி அதுக்குள்ள வந்து என்னன்னா சின்ன சின்ன குச்சை வச்சு என்னன்னு என்ன அதை ஃபயர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் வச்சு அவர்கள் வந்து அதன் மீது ஒரு பாத்திரத்தை வைத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொங்கல் வைத்து என்னன்னு என்ன பகவானுக்கு வந்து படைச்சதா என்னன்னு என்ன சில சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ நாம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து என்னன்னா வெளியில ஒரு சின்ன கார்டன் இருக்கும், ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா it may be southeast corner or it may be northwest corner. அது ஃபேசிங் வந்து எனக்கு என்ன நம்ம ஈஸ்ட் ஃபேசிங்கா வச்சுட்டு நம்ம ஒரு சின்னதா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து என்ன சும்மா ஒரு 4 குச்சை போட்டீங்கன்னா போதும். அந்த குச்சி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மாங்குச்சா இருக்கலாம், இல்ல அரச மரத்து குச்சா இருக்கலாம், அத்தி மரத்து குச்சா இருக்கலாம், அல்லது வன்னி மரத்து குச்சலா இருக்கலாம், அல்லது வந்து புரசு மர குச்சா இருக்கலாம். இது மாதிரி எந்த குச்சி கிடைக்குதோ அந்த குச்சை நம்ம போட்டு என்னன்னு என்ன ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் பண்ணி அதுல வந்து ஒரு பாலை சூடு பண்ணி என்னன்னு என்ன இறைவனுக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நைவேத்தியம் செய்யப்பட்டால் கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கிறது. சரி, இதை வந்து நம்ம பண்றது என்ன சார் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒன்னும் காம்ப்ளிகேட்டடா கிடையாது. ஜஸ்ட் வந்து எனக்கு என்ன வீட்டுல காலி இடம் இருந்தா அந்த காலி இடத்தை என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து எனக்கு என்ன நீட்டா வந்து என்னன்னா அப்படி ஒரு கூட்டுட்டு இருந்தோம். ஒரு கீழே கூட்டுட்டு என்ன ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சாணம் தெளிச்சுட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கல்லை வந்து நீங்க அடுக்கணும். அந்த கல்லை எப்படி அடுக்கிறதுன்னு நம்ம செஞ்சு காமிக்கிறேன். சிம்பிள் தான். இந்த செங்கல் வந்து நம்ம ஃபேசிங் ஈஸ்ட்ல வைக்கணும். வெரி சிம்பிள் தான். பாருங்க இது மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து என்னன்னு கேட்டால் நம்ம ஓப்பன் விட்ட மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு சும்மா ஜஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சும்மா பேச வெல்டு மெஸ் ஏதோ இருக்கும் அது இப்படி வச்சிடணும். எதுக்காகனா இந்த சாம்பல் வந்து கீழே விழுகிறதுக்காக. எகைன் இதுக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கல் அடுக்கிறோம். வெரி சிம்பிள், நாட் எ டிடிஎஸ் ஒன். சோ இந்த இடத்துல வந்து இப்படி ஓபனிங் இருக்கிற மாதிரி வச்சிரோம். எகைன் இது மேல என்ன பண்றோம் ரெண்டு ஏதோ ஒரு வெல்டு மிஸ் ஏன்னா விறகு போடுறதுக்காக. இந்த மாதிரி வச்சிடறோம். வச்சுட்டு எகைன் என்ன பண்றோம் சேம் வெரி சிம்பிள். சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயரா ஒரு ஓப்பனிங் மாதிரி வரும். ஏன்னா ஜாயிண்ட் கொஞ்சம் அப்படி மாறி மாறி வர மாதிரி நீங்க வெச்சுக்கணும். அப்பதான் என்னன்னா இப்படி ஆடுனா உங்களுக்கு ஆடாது. அதுக்காக டோட்டலா என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது சாம்பலுக்கு ஒன்று இதுக்கு இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இன்னொரு லைன் 5 லைன் வரணும். அச்சா சோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாருங்க ஹோல் இருக்கு. இந்த ஹோல்ல தான் நம்ம விறகு வைப்போம். இந்த பக்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காத்து வரதுக்காக அது. சோ இந்த இடத்துல இப்படி ஒரு கல்லை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு விறகு நல்லா மட்டமா வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த பக்கம் 2 கல் வச்சுட்டீங்கன்னா இந்த சாம்பல் வந்து நல்லா காத்து நல்லா உள்ள போகும். சாம்பல் வந்து கரெக்டா விழுகும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாருங்க, இது உள்ள பாருங்களேன், இது உள்ள பாருங்க அப்படியே ஹாலோவா இருக்கா, இது உள்ள பாருங்க ஹாலோவா இருக்கு, உள்ள பாருங்க அப்படியே ஹாலோவா இருக்கு இருக்கா. இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிறீங்க. சிம்பிள் மெத்தட், வெரி சிம்பிள் மெத்தட். இந்த கல்லை எப்படி வச்சுட்டு இதில் சுற்றிலே நம்ம வந்து எனக்கு என்ன மஞ்சள் குங்குமம் நம்ம எனக்கு என்ன வச்சிடணும். தட்ஸ் ஆல் முடிஞ்சது. ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஓப்பனிங் வந்து ஏர் உள்ள வரும். இந்த பக்கம் ஓப்பனிங் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சும்மா சின்ன சின்ன குச்சி சி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குச்சி ஒரு 4-5 குச்சி இங்கே வச்சு விட்டு இந்த ஓலைகள் சும்மா ஸ்டார்டிங்ல பத்த வைக்கிறதுக்காக இந்த ஓலைகள் கொஞ்சம் இப்படி உள்ள வச்சுக்கலாம். தேவை ஏற்பட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓலைகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தேவை ஏற்பட்ட இந்த சென்டர்ல கூட கொஞ்சம் போடலாம், தப்பு கிடையாது. போட்டுட்டு நம்ம நீட்டா சுவாமியை கும்பிட்டுட்டு என்ன பண்ணோம், கல்பூர் ஆரத்தி ஃபர்ஸ்ட் காமிக்கணும். என்ன பண்ணோம், கல்பூர் ஆரத்தி காமிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா என்ன நம்ம பித்தளை பாத்திரமா வச்சுக்கோங்க. உள்ள வந்து என்ன ஈயம் பூசிருக்குன்னா ஸோ இதை நீங்க இது மேல வச்சுக்கிறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, பால் ஊத்துறோம். ஓகேவா? ஸோ இந்த பாலை ஊத்திட்டு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பகவானா ப்ரே பண்ணும். என்னது, இறைவா எனக்கு என்ன நல்லா அந்த பால் வந்து நல்லா பொங்கணும், நல்லா ஒரு டெவலப்மெண்ட் வரணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்னன்னு கேட்டால் எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது, நல்ல ஒரு திருமணம் ஏற்படணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு வெளிநாடு போகணும், வெளியில் கொடுத்த பணமெல்லாம் திரும்பி வரணும், அதேமாதிரி எங்கள் வீட்டுக்கார ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, மனைவி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, குழந்தைங்க நல்லா சேமமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும். பிஸ்னஸ் நல்லா பெரிய லெவலில் வரணும், போகணும் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் யூ ஹேவ் டு ப்ரே யுவர் குலதெய்வம். பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டால் பொங்கல் வந்து என்னன்னு கேட்டால் அப்படியே பொங்கி வரும். அப்படியே பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி பொங்கி வரும்போது என்னன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பகவானை நீங்கள் கும்பிட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன இது எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கோ அது மாதிரி எனக்கு என்ன ஃபேமிலிலையும் வந்து நல்லா சுபம் ஏற்படணும், சுபிட்சம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம். ரைட்டா? Subscribe our channel and press the bell icon for more notification and download our app Mahasreerajhan from Play Store and you can follow us on Facebook for more new uploads.